என்ன தகுதி இருக்கு இவர்களுக்கு? திராவிட மராட்சி சமூக நீதி தீட்சிதர்கள் திட்டினாங்களே, அந்த அந்த தீட்சிதர்கள் மீது இதுவரை வழக்கு போடப்பட்டிருக்கா? இதுவரை அவர்களை கைது செஞ்சிருக்காங்களா? கைது செய்யல. ஆனா நீங்களும் நானோ பேசிவிட்டால் சாதியை பிரச்சனையை தூண்டிவிட்டாங்க. சாதியை இழிவாக பேசி இரு இனங்களுக்கு இடையே, இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனையை தூண்டிவிட்டார்கள், வழக்கு போடுவாங்க. ஆனா தீட்சிதர்களை பார்த்து போட மாட்டாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சமூக நீதிக்கு நேர் எதிராக இருக்கிறது யாரு? ஹெச் ராஜா, பாஜக, பார்ப்பன கும்பல், ஆரிய கும்பல், இவர்கள் தான் சொல்றாங்க. அவர்கள் ஆரியர்கள், நாங்கள் திராவிடர்கள். திராவிடம்னு சொன்னா ஆரியம் உள்ளே வராது. சொல்றது யாரு? இங்க இருக்கிற திராவிட திருவாரர்கள் சொல்றாங்கல்ல, அந்த பாஜகவை சார்ந்த ஹெச் ராஜா அடிச்சா ஏன்னு கேட்க நாதியற்ற நாய் அது. அந்த நாய் பேசிச்சு. நாய் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கும் எங்களுக்கு. கலைஞர் கருணாநிதி மீது, அறிஞர் அண்ணா மீது, ஐயா ஸ்டாலின் மீது, ஜெயலலிதா மீது எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கும். ஆனாலும் ஹெச் ராஜா போன்ற நாயை பேச விட்டு வேடிக்கை பார்த்து பெரியார இழிவா பேசுறான், அண்ணாவை இழிவா பேசுறான், கலைஞர் கருணாநிதி அவர்களை இழிவாக பேசுறான், முக்காடு போட்டு போனாருன்னு பேசுறான். ஏன் இதுவரை ஹெச் ராஜாவை உங்களால கைது செய்ய முடியல? பயம். அண்ணாமலை துபாய்க்கு இங்க இருந்து போனாருங்க திராவிட முதலமைச்சர். அவர் அங்க போய் முதலீடுகளை ஈர்க்க போகல, அந்த நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண போனாருன்னு அண்ணாமலை. ஆனா ஐபிஎஸ் எதுக்கு படிச்சோன்னு தெரியாம அரவேக்காட்டு முண்ட போய் பாஜக சேர்ந்திருக்கு பாருங்க. அந்த அண்ணாமலையை கைது பண்ண துப்பு இல்ல. இது அரசாங்கமா? ஆனா நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசிட்டாங்க. எங்க அண்ணன் சாட்டை துறைமுருக உள்ள இருக்காரு குண்டாஸ்ல. நானு அடுத்து என் மீது வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என் மீது வழக்கு வந்து யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் இருக்கவங்களை தான் கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒன்னு ஒன்று சொல்றேன், எங்க அண்ணன் துரைமுருகனுக்கு புள்ள குட்டி குடும்பம் இருக்கு, எனக்கெல்லாம் ஒரு மசுரும் கிடையாது, நான் எதை பத்தியும் கவலையும் பட மாட்டேன். போட்டா போட்டுக்கங்க, ஆனால் கேட்கின்ற கேள்விக்கு பதில சொல்லிட்டு 1000 வழக்கு கூட போடுங்க. எந்த இடத்தில் இந்த மாநிலத்தில் சமூக நீதியை இந்த அரசாங்கம் நிலைநாட்டி வச்சிருக்கு?